அஸ்ஸலாமலைக்கம். என்னுடைய பெயர் அஜமல் கனாவுத், இளையான்குடியிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த கேள்வி நான் கேட்கல, என்னுடைய 11 வயசு மகன் ஒருவன் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நான் பிஜி அவர்களிடம் கேட்டு வந்து சொல்கிறேன். இன்னைக்கு நானே நேரடியாக வர்றேன்னு சொன்னா பரிட்சை இருக்குது, படிக்கணும் அப்படின்னு இருந்துட்டான். அதாவது அவன் கேட்கிறான், பாவம் செய்கிறவர்கள் வந்து அடக்கப்பட்ட பிறகு கபருடைய அதாபு கியாமத்து நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் பாவம் செஞ்சு அவர் இறந்து போயிடுறாரு, அவர் கபருடைய அதாப சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போய் கபருடைய அதாப சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு விட இவர் 1000 ஆண்டு கம்மியா கபருடைய அதாப சந்திக்கிறாரு. கியாமத்து நாள் நெருங்குறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலேயோ 10 வருஷத்துக்கு முன்னாலேயோ ஒருத்தர் இறந்து போயிடுறாருன்னா அவர் 10 வருஷத்தை கபருடைய அதாப அனுபவிக்க போறாரு. அப்ப பாவம் செஞ்ச, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தவர்கள் பாவம் செஞ்சவங்க கபருடைய, அப்ப இந்த வித்தியாசம் ஏன் அவர் 1500 ஆண்டுகளோ 2000 ஆண்டுகளோ கூட கபருடைய அதாப அனுபவிக்கிறாரு, சில பேர் 100 ஆண்டு சில பேர் 200 ஆண்டு அப்படின்ற ஒரு வித்தியாசம் வருதே அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். நான் தங்களிடம் விளக்கம் கேட்டு வந்து சொல்றேன். வந்திருக்கேன், நல்ல கேள்விதான். அதாவது கபருடைய வேதனையும் ஒன்று இருப்பதாக நம்ம நம்புறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு ரொம்ப பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க கபர் வேதனையில இருந்து. அல்லாஹ் கூட கபருல வேதனை இருக்குங்கிறத அன்னாரு யூரலூன் அலைஹா உதுவும் அசியா யோமல் கியாமத்தி அதுகிலும் ஆழப்பிறவன் அசத்தல்லதா, நரகத்தில் வந்து காலையிலும் மாலையிலும் அவர்கள் வறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கியாமத்து நாளையில இதை விட கடுமையான வேதனை வேற இருக்குதுங்கிறான். கியாமத்து நாளுக்கு முன்னாடியே ஒரு வேதனை இருக்குதுங்கிறத வந்து திருக்குறானும் கூட என்ன செய்து சொல்லுது, குரானிலையும் கபருடைய வேதனை இருக்குங்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்லையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கொஸ்டின் என்னன்னு கேட்டா, கபருடைய அதாம இருக்கு நம்ம நம்பணும்னா அல்லாஹ்வுடைய அந்த நீதியில ஒரு பாரபட்சம் வருது. என்ன பாரபட்சம்? அதாவது உலகம் அழிகிறதுக்கு முத நாள் ஒருத்த மொத்த போறான், அவனுக்கு ஒரு நாள் தான் கபர் வேதனை. ஆதம் அலைஹிஸ் ஸலாமுடைய மகன் ஒருத்த மொத்த போனான, அரிசி சொத்தாங்களே, அவனுக்கு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட லட்சங்கள். அப்ப ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கான வருஷம் வேதனை, ஒருத்தனுக்கு ஒரு நாள் வேதனை, ஒருத்தனுக்கு 6 உலகாலிருந்து 6 மாசத்துக்கு முந்தைய ஒரு ஆகுறான், அவனுக்கு கபர் வேதனை எவ்வளவு நாள் தான்? 6 மாசம் தான். இது என்னங்க, இது வந்து ஒரு பாரபட்சமா இருக்குது, அல்லாஹ்வுடைய நீதிக்கு அது ஏற்றதா இல்லையங்கிறது தான் கேள்வியுடைய தாற்பயம். அது ஒண்ணு நீதிக்கு எதிரானது இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் செய்வதற்கு மாத்திரம் அவனை பொறுப்பாளி ஆக்குறது இல்லை. ஒரு நல்ல காரியத்திற்கு ஒருவன் வழிகாட்டியா திகழ்றான்னு வைங்க, அவன் அந்த அவன் அந்த கற்றுக் கொடுத்ததுக்கு மாத்திரம் எல்லாம் நன்மை கொடுக்க மாட்டானா? அவன்கிட்ட இருந்த அவன், அவன்கிட்ட இருந்த அவன், அவன்கிட்ட இருந்த அவன், அவன்கிட்ட இருந்த அவன் போய்கிட்டே இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு இந்த மெசேஜை சொல்றேங்க, சொல்லி நம்ம தான் போயிட்டேன். எத்தனையோ விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள உங்களுக்கு சொன்னேன், அதை நீங்க கேட்டீங்க. கேட்டு என்ன பண்ணீங்க, நான் மோத்தா போன பிறகு நீங்க கொஞ்சம் பேருக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டாலும் என்ன பண்ணாருன்னா, அடுத்த 2200 அவர் கொஞ்சம் ஆளுகளுக்கு சொன்னாரு, அப்புறம் 2300 வந்தவர் இந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, இதெல்லாம் நான் கொளுத்தி போட்ட அந்த அதுல இருந்து வந்துகிட்டு இருக்குங்க. எனக்கு கொளுத்தி போட்ட ஆளுக்கு அவர் போய் அது வேற கிடைச்சிட்டு இருக்கு, அது ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன், நான் தான் முதல் ஆரம்பம் உழைக்கிற கூடாது உலகதா. அப்ப அப்படி சொல்றேன்னு வைங்களேன், அல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா, அதுக்கு தான் கத்திக்கிட்டு கிடக்கிறோம். வேற என்ன உங்களுக்கு எதிர்ப்பு கூலி கேட்டா பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. கொள்ளை அடிக்கலாம், நன்மையா அதுக்கு தான் இது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால அது பாட்டுக்கு ராயல்ட்டி ஏறிக்கிட்டு போகும். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, கியாம நாள் வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன் எனக்கு கணக்கு எழுதி வச்சிருப்பான். உங்களுக்கு தான் நான் சொல்லி தந்திருக்கேன், இப்ப இந்த 2500 பேருக்குள்ள நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா, கியாம நாள் வரைக்கும் எவனுக்கெல்லாம் நீங்க சொல்லி போனச்சோ அவ்வளவு சங்கிலி தொடரை எடுத்து இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லப்படும். அழகான ஒரு விஷயத்தை ஒருவன் வந்து முன்மாதிரியாக திகழ்வானையானால் அவனுக்கு அந்த கூலியும் இருக்குது. அதை பார்த்து யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவ்வளவு கூலியும் இருக்கிறது. அதுக்காக வேண்டி அவங்க கூலி குறைஞ்சிடாது, உங்க கூலி குறையாமலே எனக்கு அரிசனலா கிடைக்கும், யாருடைய கூலியும் குறைஞ்சு போயிடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தீமைக்கு இதுதான் அளவுகோல். இப்ப உதாரணமா ஒரு ஊர்ல
வரதட்சணையே இல்லை. நான் முத முதல்ல நினைஞ்சிடறேன், இந்த வரதட்சணையை ஆரம்பிச்சு வைக்கிறேன். என்னைய பார்த்து ஊர்ல 10 பேர் செஞ்சான், அடுத்த ஒரு 25 வருஷத்துல 50 பேர் ஆயிடுச்சு, இன்னொரு 25 வருஷம் 100 பேர் ஆயிடுச்சு. இப்ப நான் செத்துட்டேன், இப்ப வந்து என்னைய இத்தனை பேரை கெடுத்ததுக்கு நான் காரணமா இருந்தேன்ல, என்னை கூட உதைக்கணுமா இல்லையா? முத தப்பு செஞ்சவன் அடுத்து தப்பு செஞ்சவனுக்கு வழிகாட்டியா இருந்தான், அவன் அதுக்கு தப்பு செஞ்சவனுக்கு வழிகாட்டியா இருந்தான். அப்ப நன்மைகளை எப்படி அல்ல இதே மாதிரி வந்துகிட்டு வாரி வாரி வழங்குறானோ, வண்டனைகளும் முதல் போனவன் தான் அல்ல சொல்றான். முத முதல்ல ஒருத்தன் கொலை செஞ்சானே, எல்லா கொலைகளையும் அவனே செய்தது போன்றவன், முத முதல்ல இந்த கொலையை ஆரம்பிச்சு வச்சானே, அவ்வளவு மண் சன்னல் கத்தல கத்தலுங்கிற கொலைங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் அமல்படுத்தினானே, அதுக்கு பிறகுதானுங்க வரிசையா கொலைகள் நடந்துட்டே இருக்குது. எல்லா கொலைகளையும் அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு ஃபர்ஸ்ட் கொலையாளிக்கு. அப்ப அவனை கூடத்தானே உதைக்கணும், முத போனவனுக்கு கூட நாள் அதாவது கொடுத்தவனு சொன்ன நிறைய பேரை கெடுத்திருக்கிறான். அதாவது 2000 இருக்கிறவன் ஒரு 100,000 பேரை கெடுத்தான்னு சொன்ன 3000 இருக்கிறவன் 50,000 பேர் தான் கெடுத்திருப்பான், 4000 வர்றவன் 10,000 பேர் தான் கெடுத்திருப்பான். ஐயா அப்புறமா இப்படி போயிட்டே இருக்கு, கிபி 10,000 வர்றவன் 12,000 உலகம் அழியுதுன்னு வைங்க, ஒரு 500 கெடுத்திருப்பான். அப்ப நீ எவ்வளவு பேரை கெடுக்கிறியோ அதுக்கும் தண்டனை உண்டு, எவ்வளவு பேருக்கு வழிகாட்டுறியோ அதுக்கு நன்மை உண்டு. நீ செஞ்சதுக்கு மட்டும்தான் நன்மை நினைச்சுக்கிறாத, நீ செஞ்சதுக்கு மட்டும்தான் ஒரு குடிசை நீ கொளுத்துனீங்க, நான் இந்த ஒண்ணுதானே கொளுத்துறேன்னு சொல்ல முடியுமா? ஊரை பத்தி எரிஞ்சு வச்சுப்ப, நான் கொளுத்தி போட்டது ஒன்னே ஒண்ணு உறுதி குச்சிதான், காலான உறுதிக்கு தானே கொளுத்தின, இந்த ஊரு கீத்துலான வச்ச கேட்க முடியுமா? ஊரே அரிஞ்சு போய் கிடக்குது, நீ நாடா கொடுத்தன அழகா பண்ணல. அந்த மாதிரி தான் கபருல அதாபு செய்யப்படுவதும் அப்படி இருந்தா தான் அது நீதி. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒன்னா தள்ளி விட்டுறான், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரே நேரத்தில் நடக்க தள்ளுறான், அப்ப நீதி பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. இந்த கபரு வேதனை தான் அல்லாஹ்வுடைய நீதியில பேலன்ஸ் பண்ணது. எது நீங்க மைனஸ்ங்கிறீங்களோ அதுதான் இஸ்லாத்துடைய பிளஸ், எதை நீங்க குறையாக கேட்கிறீர்களோ அதுதான் இஸ்லாத்துடைய நிறை. எப்படி நிறை? முத முந்தி உள்ளவர்கள் வந்து கெட்டவர்களா இருப்பார்களே, ஆனால் கெட்டதுக்கு ரொம்ப பேரு கெடுப்பதற்கு காரணமா இருந்தாங்க. நான் 10 பேரை கெடுக்க காரணமா இருந்தா எனக்கு சொல்லி தந்தவன் 100 பேரை கெடுக்க காரணமா இருந்திருப்பான்ல, அவன் 1000 பேர் கெடுக்க காரணமா இருந்திருப்பான்ல, முதல்ல கொலை செஞ்ச ஆதமுடைய மகன் இத்தனை கொலையாளிக்கும் காரணமா இருந்தான்ல. 1 கோடி கொலை உலகத்தில் நினைச்ச 1 கோடிக்கு அவன் தானே பொறுப்பாளி. அப்ப 1 கோடி பேரை கொலை செஞ்சதுக்கு வழிகாட்டின்னு அர்த்தம் வரும்ல, அந்த வழிகாட்டி அதான் சொல்றான், யஹ்மிலூன அவ்சாரஹும் தங்கள் பாவத்தையும் சுமப்பார்கள், அவ்சாரம் அவ்சார் இல்லதீலலமும் அநியாயம் செய்த மற்ற பாவத்தையும் சேர்த்து சுமப்பார்கள். அநியாயம் செய்தார்களே ஆனால் தங்கள் பாவத்தையும் சுமப்பார்கள், அவனை பார்த்துட்டு எவனெல்லாம் அநியாயம் செஞ்சானோ அதையும் சேர்த்து சுமப்பார்கள். குரான் தான் சொல்லுது, அந்த சொல்றான். அதனால இது கபருடைய வேதனை என்பது கரெக்ட் தான். இன்னைக்கு கபர் வந்து செத்து, இன்னைக்கு நான் செத்து நாளைக்கு கியாமத்து வந்துருச்சுன்னா நான் யாரையுமே வழி கெடுக்கல. இன்னைக்கு நான் உங்களுக்கு கெட்ட விஷயத்த சொல்றேங்க, நாளைக்கு செத்து போயிட்டேன், எத்தனை பேர் வழி? நாளைக்கு உலகம் கியாமத்து நாள் வந்துருச்சு, எத்தனை பேர் நான் வழி கெடுக்க முடியும்? இவ்வளவுதானே இது கியாமத்து நாள் வந்துருச்சுல, எத்தனை ஜெனரேஷனுக்கு அது போகும்? போகாது, கொஞ்சம் பேர் கெடுத்த போ, ஒரு நாள் போகும். அதான் விஷயம் வேற.